ஃப்ரைடே சொன்னேன், சிக்கன் மீட் நூடுல்ஸ் ஒன்று, சூப் ஒன்று, வேறு எதாவது ஆர்டர் எடுக்குறீங்களா சார்? கொண்டு ஆரஞ்ச் ஜூஸா, ஆரஞ்ச் சிக்கனா? இதெல்லாம் சார் இருக்குது நம்ம கடையில். ஆக்சிடென்ட் அங்கே போய் இங்கே விட்டேன் இங்கே விட்டேங்கிற பெருமையாக பேசிக்கிறான். சூடாயத்தை எடுத்து அந்த கோழி மேலே குத்தி ஹாட்டாக உள்ள ஜில்லா அந்த மாதிரி வெளியே புளிப்பாக உள்ள காரமாக ஒரு கோழி என்ன பாடுபடுத்துறாங்க? அட பாவிலா பாவிலா, ஏ சூப்பராக இருக்கியா டே. இங்கே வாண்ட ஒரு கேள்வி கேட்குறேன். சாப்பிட்டது ஸ்பூனில் கை கழுவு போயிருக்கான் பாரு டே. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, சாப்பிட்டு அரை மணி நேரம் இன்ஸ்டாகிராம் நோண்டு வேண்டா. உள்ளே போய் உட்காந்துண்ணே மெனு கடவுங்க பார்க்காம மிக்சி மிக்சி மீட்டி நூடுல்ஸ் என்னென்னமோ சொல்கிறேன் பாட்டு. ஒண்ணு பிரியாணி போட்டுருக்கிருப்பு அந்த ஒரு மீம் வருங்களா? லைட்டை போடுறா இல்லைன்னா இவன் எல்லாமே சொன்னாலும் தீரான்டா. எல்லாரும் சாமியை வேண்டிக்கிங்க, எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும், சாமி கும்பிடுங்க. கோவிந்தா 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 பரப்புற போது நல்ல சகுனம், பரப்புற போது நல்ல சகுனம். நீ வாய முடுற முதல்ல வராம கன்னியாகுமரி சிங்கிளா நான் ஓடிட்டு போயிருக்கேன். அப்புறம் என்ன ஜாலியா வரீங்க ஓட்டம் போதெல்லாம் சூப்பரா இருக்கடா. நான் சொல்றது கேளு, புடிச்சாங்க புடிச்சிருக்கீங்களா? இல்ல சார் நாங்க ஒரு மேரேஜ் போயிட்டு வரோம். சரி லைசன்ஸ் கேட்டாங்க. இல்லை எப்பவுமே நான் ஓட்டி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து நம்ம பங்காளி வந்து நீங்கள் ஓட்டுறான் பசி இது கடை மணிக்கு தானே.
9:01 கரெக்டா. பெரியார் வளைவு இருக்குல்ல அங்கதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் கார்ல. நான்தான் ஓடிட்டே இருக்கேன். இந்த கார் ஓடும்போது இங்க விட்டேன் அங்க விட்டேன் இதெல்லாம் சொல்லாத. எனக்கு டவுட்யா, எனக்கு டவுட். ஆக்சிடென்ட் அங்க போய் இங்க விட்டேன் இங்க விட்டேங்கிற பெருமையா பேசிக்கிறான். கார் எடுத்து ஒரு வருஷம் கூட ஆகல, 3 லட்சம் ரூபா செலவு பண்ணி வச்சிருந்த வரைக்கும். டேய் இங்க பாரு, அதை நான் சொல்லலாம் பெருமையா. ஒரு கிராக் கூட பண்ணது இல்லைன்னு இவன் இங்க விட்டு அங்க விட்டு பெருமையா சொல்லிட்டு இருக்கான். காருக்குள்ளே லைட் வச்சிருக்கோம் எதுக்கு? எல்லாம் யாருக்காக? எல்லாம் இவங்களுக்காக தான். ஏன்னா எங்க மூஞ்சியை வந்து நீங்க நல்லா பாக்கணும்னு தான் லைட் வச்சிருக்கோம். கஷ்டப்பட்டு பாரு, அவன் கஷ்டப்பட்டு அவன் கண்ணு தேவை ஓடிட்டு இருக்கான். ஏண்டா கட்டு தானே லைட் வச்சு மொகர கருகருனே இருக்கு. நம்மளா உன பத்தி அசிங்கசியமா நினைக்கிறேன். ஆனா அதெல்லாம் சொல்ல முடியாது பாருங்க, நண்பனா போயிட்டான்ல. நீ வந்தா சந்தோஷமா இருக்கடா, நீ வந்ததுல உரசி செவத்த உரசி போடு பாருக்கு. கடை கடை எங்க இருக்கு? அதான் கிட்ட வந்தாச்சு. அடா பிரியாணி இருக்குமா? லேட்டா 9 மணி ஆக போகுது. இருக்குமா பிரியாணி? இருக்குமா? ஷூ காட்டணுமா? பூச வாங்கிறியா? என்ன பண்ற? சந்தோஷம்யா ஷூ போட்டேன்யா. சரி இப்ப என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம் நீயே சொல்லிடுவோம். ஏலா நீ சொல்லிடுறியா? ஐயா விசில் அடிக்க வந்துருச்சு. இல்லையே நான் ஏதாச்சும் வாங்கி கொடுங்க திங்கிறேன். நான் பாடுக்கு எனக்கு அது என்ன போட்டுருன்னே தெரியல. ரேட்டும் எனக்கு கட்டுப்படி ஆகலை. எல்லாம் 250 350 இருக்கு. நம்ம 50 100 சாப்பிட்ட ஆளு. ஃப்ரைடே சொன்னேன், மீட் நூடுல்ஸ் சொன்னேன், ஒரு கிராம் சூப் ஒன்று. வேறு எதாவது ஆர்டர் எடுக்கிறீங்களா சார்? கொண்டாடுறேன். ஆரஞ்சு ஜூஸா? ஆரஞ்சு சிக்கனா? இதெல்லாம் சார் இருக்குது நம்ம கடையில். பிரியாணி முடிஞ்சு எது நினச்சிக்காதீங்க. இவ்வளோ இதை ஆர்டர் பண்ணலாம். சூப் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவன். அவனை தான் கேளுங்க, இவனை என்ன பண்ணலாம் சார்? இவனை என்ன என்ன பண்ண சார்? இபிகோ 480 செக்ஷன் படி ஏய் ஃபேமிலியே நாங்கள் முடியாது பிளஸ் சண்டை போயிருக்கோம். ஏன் அது சூப் வந்துருச்சு? ஏன் சூப்பில் ஏதோ கிடக்கு? ஆ இல்லையா அது பூச்சி? இல்லையா பூச்சி விழுந்து கிடக்கு? ரசம்டா சார், எவன்டா ரசத்தில் நண்டை போட்டது? என்னது ரசஸ்மெல் தான் வருது? அப்படியா? என்ன பிரியாணி இல்லை சரியான சங்கடம். அதுக்கு தான் ஆஃபர், அந்த ஆஃபர் பார்த்து தான் வந்தோம். சரி மற்றதையும் ட்ரை பண்ணுவோம். மற்ற போன வாட்டி வந்திருந்தப்போ நான் ஜப்பான் சிக்கன் ட்ரை பண்ணியிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா முந்திரி பருப்பில் சட்னி அரைச்சா இப்படி இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு சட்னியில் வறுத்த சிக்கனை போட்டு வந்தால் இப்படி இருக்கும். அதுதான் ஜப்பான் சிக்கன். கொண்டாடத்தான் நீ பிறந்த காரணத்தை ஏமாறந்த மத்த கண்ணில் சந்தோஷத்தை சரியான உப்பா ஆல்ரெடி
ரொம்ப வேணாமியா, கோவம் வருமே ரொம்ப. அதில் போட்டு சாப்பிட்றா. வெறும் சாதம் மாதிரி. ஆமாண்ணா, ஒரு மாதம் மாதிரி இருக்கு. எவ்வளவு நைஸா இருக்கு. ஒன் பிளஸ் வச்சிருக்கீங்க அடையா, அது பேன் பண்ணிட்டாங்க தானே? ஏ பண்ணிட்டாயா பேனு? ஏ பண்ணிட்டாயா? ஒன் பிளஸ் ஃபோன் பண்ணி சொன்னாடான்ட்டி. இது ட்ரை பண்ண, ஆரஞ்சு சிக்கன் பாலை ஊற்றுரா, கூலை ஊற்றுரா. சூளாயம்யா, இந்த சூளாயத்தை எடுத்து அந்த கோழி மேலே குத்தி எடுத்து. ஒரு பீஸ் தானே, வித்தியாசமாக இருக்குல்ல. வெளியே ஹாட்டாக உள்ள ஜில்லா அப்படின்ற மாதிரி, வெளியே புளிப்பாக உள்ள காரமாக. ஒரு கோழி என்ன பாடுபடுத்துறாங்க? அட பாவிலா பாவிலா. நண்டு நண்டுவே கிடச்சிருச்சு. ஐயோ, அடுத்த நம்ம செலக்ட் பண்ணுறாயா? அந்த அட்டை எடுத்து ஒழிச்சுவீங்க. பூச்சப்பே இல்லை. நைஸ் ஆட் நூல் சாட்டை போட வேண்டியது. செம்மையா இருக்கியா? இந்த சூப் என்ன பண்ணுறது? தூக்கி இந்த தண்ணி ஜக்கில் ஊற்றிட்டா. சிக்கனோட மசாலா மையமா இருக்கு ஆரஞ்சு சிக்கன்ல. சேர்த்து சாப்பிட்டா வேற மாதிரி வேற ரகம். போகும்போது நான் தான் கார் ஓட்டுவேன். ஓட்டு ஓட்டு. இன்னும் என்னால் நம்பவே முடியல, இவன் வந்திருக்கான். ஏய், என்ன அப்படி கில்லு அமௌண்ட்டா வலிக்குதுடா, வந்துடுங்கண்ணா. கஷ்டப்பட்டு மைக் நீட்டுறேன், எதாவது பேசுகிறா. ஏய், இவன் வந்தது வந்து இது மாதிரி குறியாது கண்டா. பாவம் அந்த அந்த ஜீவன், அந்த அதை பிடிச்சி கடிச்சு இழுத்து நான் நண்டு. இங்கே பாரு, கடிச்சு இழுத்து ஒரு விரி உரியான். ஏய் தம்பி, நீ இதையே இப்படி உரியறானா? ஏன் ஏப்போ ஏப்போ வருது? அந்த உனக்கா அதுக்கா? எப்பா அடி, ஒரு பேர் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு சீரக மிட்டாய் சாப்பிட போயிருக்கேன். டே இங்கே வா, ஒன்றரை கிலோ கேட்கும். சாப்பிட்டது ஸ்பூனில் கை கழுவ போயிருக்கான் பாரு முட்டாள். டே, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கடா. சாப்பிட்டு அரை மணி நேரம் இன்ஸ்டாகிராம் நோண்டு வண்டா, அப்போ தான் எந்திரிப்பே. அதுக்கப்புறம் தான் எந்திரிப்பேன். அது வரைக்கும் உட்காரு. மணி என்ன 11 தானே அது, நைட்டு போய்க்கலாம்டா. சரி, கிளம்புவோம்மா. இன்னைக்கான இது இதுதான். பேசு பேசு பேசு. ஆரண்டி ஆரண்டி. சரியா, எப்படி இருந்தியா சாப்பாடு? சாப்பாடா? நம்ம என்னென்ன வாங்கினேன்னு தெரியுமா? ஃபைனலி நீ என்ன வாங்கின? வெஜ்ஜு மீட் நூடுல்ஸ் ஒன்று, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஆத்தாடி ஆத்தா. அதே போகிற அண்ணந்தா, உள்ளே போய் உட்காந்தானே மெனு கடை போய் பார்க்காம மெச்சரி மெச்சரி மீட் நூடுல்ஸ் என்னென்னமோ சொல்கிறேன். ஆம்பாடு நிறையா வாட்டி போயிருப்பான்டா, அதனால வந்து நிறையா இருந்துச்சுல. ஆமாம், நல்ல வேலை ரெண்டு வாரம் பார்த்தோம். ஐயோ, அதெல்லாம் வந்து நாங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வந்து சிக்கன் வெளிய வந்து புளிப்பா, உள்ள வந்து காரமா. ஆனா அந்த காரம் ரொம்பவும் இல்ல, புளிப்பு அதிகமாவும் இல்ல. கடைசியா வந்து அந்த மசாலா வலிச்சு வலிச்சு நக்கிட்டு இருந்தான். வச்சு நக்கு நக்கு, உங்க நக்கு எங்க வீட்டு நக்கு இல்ல, அப்படி நக்கிட்டு இருந்தான். வெயிட்ட தட்டே பா, தட்டை புடுங்க வராரு, தட்டை குர்றாளே. காலிச் பிரியாணி டீ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரூர்ல சென்னையில் ஆப்போசிட்ல சந்துக்குள்ள இருக்கு. ஆரஞ்சு சிக்கன் 260 ரூபா. அதுக்கு ஓகேவா? எனக்கு அவ்வளவுலாம் ஒருத்தர் நினைக்கிறேன். ஒரு 200 ஓகே, ஒரு 50 ரூபா எச்சா போட்டாங்க. சூப் வந்து வேஸ்ட், நல்லாவே சூப் வெறும் ரசமா இருந்துச்சு. அது 90 ரூபா 99 இல்லையா?
90 ரூபாடா. நூடுல்ஸ் சூப்பர் இருந்துச்சு. ஆ ஃப்ரைடேஸ் நல்லா இல்லை? ஃப்ரைடேஸ் புட்ட சோறு மாதிரி. ஓகே, நீங்கள் வந்தீங்கன்னா வந்து மறக்காமல் ட்ரை பண்ணு. நாங்கள் வந்து வந்து பிரியாணி வந்தோம். ஆமாம், பிரியாணி வந்து 250 சிக்கன் பிரியாணி. அது நீங்கள் வந்து இட்லான்ட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி வந்து நூடுல்ஸ் சாப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாயிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அதான் மிக்சர் மீட் நூடுல்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. உண்மையிலேயே பார்த்து வந்துருக்காண்டா அந்த நூடுல்ஸ். வந்தவொடனே மெனு பார்க்காமே ஆர்டர் பண்ணிட்டான். ஏற்கனவே நான் வந்து இங்கே வந்து சாப்பிட்ருக்கேன், அதனால நல்லா இருந்துச்சு. சூப்பு சும்மா தான். சரி, சேனலாக புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பை பை, சி யூ, குட் நைட்.